ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் அக்காலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் கிடைச்சதால அவருக்கு அந்த ஸ்கில் கிடைக்கும். பட் ரியலாக ஸ்பைடர் கிடைச்சா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? ஸோ கிட்டத்தட்ட 50,000 ஸ்பீசிஸ் இருக்கிற ஸ்பைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே டாப் மோஸ்ட் டேஞ்சரான ஸ்பைடர்ஸோடு தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு டாப் 10 அரக்கன் ஸ்பைடர் அரக்கனை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சிங்க. ஸோ நீங்கள் வந்து ரெடியாக இருங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் நோட்டிஃபிகேஷனான பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் மறந்தாலும் நாங்கள் மறக்காமல் உங்களுக்கு பெல் அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம கவுண்ட் டவுனில் 10வது இடத்துல இருக்கிற அரக்கன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா த மவுஸ் ஸ்பைடர். கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்கலங்க த மவுஸ் ஸ்பைடர், பட் அது பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்குமாங்க. மவுஸ் மாதிரிலாம் இருக்காது, பட் அதனுடைய வயிற்றில் இருக்கிற ரோமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிக்கு எப்படி சின்ன சின்ன முடி இருக்குமோ என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக இருக்குமாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீச்சர் 8-legged ஆஸ்திரேலியன் க்ரீச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயிற்று பகுதியில் வந்து இருக்கிற முடியினால் இதுக்கு மவுஸ் ஸ்பைடர்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 0.39 1.37 inches வரைக்கும் வளரக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு விஷத்தன்மையுடைய ஸ்பைடர்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது டைமுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆளையும் தன்னுடைய இரையும் மாற்றிக்கிட்டே இருக்குமாங்க. பொதுவாகவே இது நீர்நிலைகள், பொந்து, சந்து, அந்த செவத்து இடுக்குகள், கட்டில் கீழே, பீரோ சந்தில், ஸோ இது போன்ற இடத்துல தான் காத்துக்கிட்டு இருக்குமாங்க. இது டார்க்கில் இருக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் நீங்கள் எதிர்பாராத விதமாக சைடில் கைவிட்டிங்கன்னா, கீழே கைவிட்டிங்கன்னா, இது கடிச்சிதுன்னா நீங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பரலோகம் தாங்க. ஸோ இது எப்பவுமே வந்து யாருக்குமே கடிக்காதாங்க. ஸோ சப்போஸ் இது பயந்துடுச்சு, ஸோ இது வந்து பயந்துடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி கொடுக்குகள் ரெண்டு இருக்குமாங்க, அது தூக்கி காட்டுமாங்க, எச்சரிக்கை பண்ணுமாங்க. ஸோ அப்படி எச்சரிக்கை பண்ணியும் நீங்கள் வந்து பயப்படலைன்னா உங்களை கடிச்சிருமா. ஸோ இதனோட ஒரே ஒரு கடி வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுமாங்க. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய மரணப்படுக்கைக்கு கொண்டு போயிடுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டைரெக்டாக உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணி உங்களை வந்து பார்த்திங்கன்னா உறுப்புகளை செயல் ஒன்றொன்றா செயல் எடுக்க வச்சிடும். ஸோ கடைசியாக நீங்கள் டெத்தில் போயிட்டு தான் முடிவீங்களாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இது கடித்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஏன்னு கேட்டால் இதுக்கு எல்லாமே விஷ முறிவு மருந்துகள் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே கூட கடிக்குமாங்க. ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ், இந்த ஸ்பைடர் கடிச்சு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியலனா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. சப்போஸ் கடித்த சிம்டம்ஸ் எதனா தெரிஞ்சுதுன்னா உடனடியாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சரி, நம்ம கவுண்டரோட 9th place போயிடலாம். இந்த 9th place இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டான எல்லோ சாக் ஸ்பைடர். ஸோ அது க்யூட்னு சொல்லியிருப்பேன், பட் இது ரொம்பவே டெட்லி. கிட்டத்தட்ட 0.39 inches வரைக்குமே வளரக்கூடிய ஒரு ஸ்மால் டெவில் தான் நீங்கள் இப்போ டீல் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட் ஆஃப் யூரோப்பில் இருக்குது. ஸோ யூரோப்பில் கடிபடுற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் தான் காரணமாக இருக்குது. ஸோ ஸ்பைடர் கடியில் இறந்தவங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ சாக் ஸ்பைடர் தான் ரொம்பவே காரணமாக இருக்குமாங்க. இதோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்மைரிங்காக இருக்குங்க. லைக் லைட் எல்லோ, லைட் க்ரீன், லைட் ப்ளூ, ஈவன் நம்ம சாதாரண கண்ணில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத அளவுக்கு கண்ணாடி போல் இருக்குமாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டு பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே டேஞ்சர். ஸோ இதன் காரணமாகவே இதை பேன்தம் ஸ்பைடர்னும் கூட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவான ஆண்டர். ஸோ ஈவன் இது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் சப்போஸ் ஃபீமேல் எதனா முட்டையிட்டு இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அது கேனிபலாக மாறி தன்னுடைய ஓன் முட்டையை அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான அரக்கன் தாங்க இது. ஸோ இது ரொம்பவே ஹைலி டேஞ்சர். ஸோ அப்பப்போ மனிதர்களுடைய தாக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா சைட்டோடாக்சின் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை சுரக்குது. ஸோ இது என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அது கழிப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல் டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ அதை வந்து மிகப்பெரிய பள்ளமாக வந்து ஏற்படுத்தி உங்கள் ரத்தத்துக்குள்ளே பூந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை செயலிழக்க வச்சிடும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான பெயினை வந்து உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கொப்பளமும் வந்துடுவாங்க. ஸோ கொப்பளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடுமா. ஸோ இது லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு தழும்பை கூட ஏற்படுத்துகிற அளவுக்கு ரொம்பவே கொடூரமாக இருக்குமாங்க ஸ்கின்ல. ஸோ இந்த அரக்கன் கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருக்க. சரி, நம்ம கவுண்டரோட நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போயிடலாம். நம்ம கவுண்டரோட 8th place இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த வுல்ஃப் ஸ்பைடர். வுல்ஃப்
அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஓனாய் தான். ஸோ ஓனாய் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், எவ்வளோ கொடூரமாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. ஸோ அது போல தான் இதனுடைய மசிலோட கோஆர்டினேஷனால இது ஸ்பீடு ப்ளஸ் அக்ரஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குமாங்க. இது தன்னுடைய பொந்துடைய முகட்டிலேயே இருக்குமாங்க. ஸோ சப்போஸ் எதுனா வந்து தும்பியோ பட்டாம்பூச்சியோ எதுனா டக்குன்னு பறந்ததுன்னா பட்டுன்னு போட்டு உள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வேகமும் கண்ணு மிக்கிற நேரத்தில் ரொம்பவே ஸ்பீடாக செயல்படக்கூடிய எந்த உல் ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் மட்டுமே வாழக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா மிடோஸ், மவுண்டெயின்ஸ், வெட்லேண்ட்ஸ், பாறை இடுக்கில், அதுக்கப்புறமா வந்துன்னா புதரில், பொந்து குழியில், இது போன்ற இடத்துல மட்டுமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இறை சின்ன சின்ன அனிமல்ஸு லைக் லிசார்ட்ஸு, சின்ன சின்ன எலி, அப்புறமா நிறைய பறக்கிற இன்செக்ட் இதெல்லாம் தான் இது சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 0.25 1.37 வரைக்கும் இன்ச்சஸ் கூட இன்ச்சஸ் வரைக்கும் வளரக்கூடிய இந்த உல் ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் தான் ரொம்ப பெருசாக இருக்குமாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து முட்டை போடுறதுக்கு தன்னுடைய உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏதுவாக இருக்கணும் இல்லைங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஹியூமன்ஸை வந்து கொல்ல எதுவுமே பண்ணாது தான். ஸோ அப்போஸ் எதுனா பண்ணுச்சுன்னா அதோட சின்ன பிட் ஆஃப் பாய்சனே வந்து பார்த்திங்கன்னா உங்களே சாகடிக்கிற நிலைமைக்கு இழுத்துட்டு போயிடுமா. நீங்கள் 2 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா கண்டிப்பாக உங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படி தான் சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே ரிஸ்க்கானது, பட் 2 hoursக்குள்ளே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் தைரியமாக அந்த ஸ்பைடர் கூட விளையாடலாம். நம்ம கவுண்டரோட 7th place ரெட் பிளாக் ஸ்பைடர். ஸோ ரெட் பேக் ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயிற்று பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கவர் ஆகிருக்கும். அதில் இருக்கிற ரெட் ஸ்பாட் தான் அதுடைய குறி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூனிக்கான நேமை இதுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 0.39 inches வரைக்கும் வளரும். மேல் வந்து பார்த்தீங்கன்னா 0.15 inches வரைக்குமே வளரக்கூடிய மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் ஆதிக்கம் செலுத்துமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைடர் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இது நியூட்ரிஷன் வந்து பத்தவே பத்தாதாங்க, ஏன்னா இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமாங்க. ஸோ இந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் நிறைய வலைகளை விரித்து மாட்டிக்கிட்டே இருக்கும். இதனுடைய மெனுவில் சின்ன சின்ன பல்லிகள் கூட இருக்குன்னா மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கு இல்லைங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்பைடரோட சிறப்பு அம்சம். ஸோ இந்த பிளாக் ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கலருக்கு ஏற்ற மாதிரி டார்க் சைடில் எப்பவுமே இருக்குமாங்க. எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ அங்கே போயிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரினில் இருக்கிற மெயில் பாக்ஸஸாக இருக்கட்டும், டாய்லெட் சீட் கவர்ஸாக இருக்கட்டும், கார்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை சோஃபா இருக்கட்டும், பீரோ ஆகட்டும், இல்லை பெட் கவர், இல்லை பெட் அண்டர், இது எல்லா இடத்துலையுமே டார்க்காக இருக்கிற இடத்துலலாம் போய் பதுங்கிடுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்பைடரால் கடிப்பட்டால் உங்களுக்கு என்னென்ன ஆகும் நான் இந்த ஸ்பைடர் மூலமா சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாமிட் ஏற்படும், டிசென்ட்ரி ஏற்படும், மூட்டு முழங்கால் எல்லா வலி எல்லா ஜாயிண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்குங்க. அது இல்லாமல் மசில் பெயின் அதிகமாக இருக்கும், அப்படியே உடம்பு ஃபுல்லாக இறப்பு போட்டு பெசைகிற மாதிரியே இருக்கும். கடைசியில் நீங்கள் பேரலைஸ் ஆகி அதாவது பக்கவாதம் வந்து இறக்கிற நிலைமைக்கும் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்பைடர்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பைடர் வந்து கடிக்காதுங்க, பட் சில ஸ்பைடரில் இது ரொம்பவே முக்கியமானது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2000 பேர் இந்த ஸ்பைடரால் லைக் ரெட் பேக் ஸ்பைடரால் மட்டுமே கடிப்பட்டு இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கடித்து இறக்குறவங்களே 2000 பேர்னா அப்போ கடிப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு 2 hoursக்குள்ளேயே உங்களால் ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கரெக்டான ஆன்டிடோட் போட்டால் உங்களை காப்பாற்றிட முடியும்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ சாவனுடைய படுக்கையிலேருந்து ரொம்பவே தள்ளிடுங்க இந்த ஸ்பைடர்கிட்ட இருந்தும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம கவுண்டரோட 6th placeல இருக்கிற ஸ்பைடர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 6-eye sand spider. இந்த பேர்லேயே இருக்குங்க, 6-eye sand spider. ஸோ 6 கண்களுடைய மணல் ஸ்பைடரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மணல்னால் கண்டிப்பாக டெசர்ட் ரீஜன்ஸில் மட்டுமே இருக்குங்க. ஸோ இது நீங்கள் படத்தில் பார்க்குற பெரிய பெரிய ராட்சச ஸ்பைடருக்கு இணைய உருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும், இது ரொம்பவே பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இதோட லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் வந்து பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய 6 கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஸ்பைடருக்கு ஈக்குவலாக, லைக் இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கிராப் ஸ்பைடர்னு கூட சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக்காக இதை ஒரு மர்டரர்னு சொல்கிறாங்க, அதாவது கொலைகாரன்னு சொல்கிறாங்க. இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதிஞ்சு அது உடம்பை வந்து பார்த்திங்கன்னா மணலுக்குள்ளே விட்டு எப்போ இறைவதோ அப்போ கப்புன்னு பிடிச்சி உள்ளே இழுத்துருவாங்க. இது தன்னுடைய உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு மட்டுமே மணலில் இல்லாமல் தன்னுடைய இறையை பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மணலுக்குள்ளே இருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற விஷம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோடாக்சின். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சைட்டோடாக்சின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா கோயாகுலேட் பண்ணாது, அதாவது ரத்தம் கட்டவே வைக்காதுங்க. சப்போஸ் இது ஒரு ஓட்டை போடுச்சுன்னா அந்த ஓட்டையிலேருந்து கண்டினியூஸாக நிற்காமல் ரத்தம்
வந்துக்கிட்டே இருக்குமாங்க. ஸோ அதனால் பிளட் லாஸ் ஆகி நீங்கள் சீக்கிரமாக இறந்து போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்ட போட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்லு வந்து அரித்து அது பர்மனண்ட்டான ஓட்டையாக மாறுற அளவுக்கு கூட இந்த சைட்டோடாக்சின் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுமாங்க. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாமாங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மரணம் நிச்சயம். இதனுடைய டாக்ஸிக் லெவலில் வந்து எவ்வளோ லீத்தலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட்டை கிட்டத்தட்ட 3 hours சாவடிச்சிருவாங்க. ஒரு சொட்டு விஷத்தை ரேபிட் உடம்புக்குள்ளே அப்படி செலுத்தணும்னா போதும். ஸோ அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும். நம்ம எதுக்குங்க ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்பவும் போல் நம்ம தள்ளி இருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம கவுண்டனோட 5th place பார்த்துடலாம். இந்த கவுண்டன் ரொம்பவே சாரஸ்யமாக போயிட்டுருக்கு இல்லைங்க. ஸ்பைடரில் இவ்வளோ ரகமாக, இவ்வளோ வெரைட்டியாக, இவ்வளோ கொடூரமாக, அந்தளவுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. வாங்க நம்ம 5th place பார்த்துடலாம், த ப்ரௌன் விடோ ஸ்பைடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த ரெட் பிளாக் ஸ்பைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெருக்கமானது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வெறும் கலர் மட்டும்தாங்க வித்தியாசம். ஸோ ப்ரௌன் விடோ ஸ்பைடர், ஸோ ப்ரௌன் கலரில் இருக்கும், ஸோ அது ரெட் பேக் உடைய இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒத்து போகிற ஒரு ஜீனோம் டைப் தான் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் பண்ணுமோ அதுவும் இதுவே பண்ணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்குகளில் இருக்கும், சந்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் பேல் எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் படுறத்தில் தான் இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனோட பாய்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் விடோ ஸ்பைடரை விட ரெட் பிளாக் ஸ்பைடரை விட ரொம்பவே பாய்சனஸாக இருக்கும். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சின்ன சின்ன விஷப்பற்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான அளவே விஷத்தை செலுத்துறதுனால இதோடைய விஷத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படலன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. பட் அந்த சின்ன விஷமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்கிட்ட இருக்குது. பட் அது நீங்கள் அதிகமாக வாண்டி பயன்படுத்திட்டிங்கன்னா 15 minutes இறந்து போகிற அளவுக்கு ஒருத்தரை பாதிச்சிருக்காருன்னு இன்றைக்கி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இது டைரெக்டாக உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கவாதம் விளைவு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணாலுமே கூட இது இந்த ஸ்பைடர்கிட்டருந்து ஒரே ஒரு கடி வாங்கினீங்கன்னா போதுங்க, லைஃப் லாங் நீங்கள் பேரலைஸ்டாக தான் இருப்பீங்க. சரி, நம்ம கவுண்டனோட 4th place போயிடலாங்க. நம்ம கவுண்டனோட 4th place ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ ஸ்பைடர். ஸோ சயின்டிஃபிக்கலாக இந்த ப்ரௌன் ஸ்பைடர், பிளாக் ரெட் ஸ்பைடர், இது போன்ற சிமிலாரிட்டிஸுடைய இந்த பிளாக் விடோ ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேர்ல்டையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஸ்பைடராக இருக்குங்க. இது வந்து ரொம்பவே பாய்சன். ஸோ அதனால் மக்கள்கிட்டேருந்து தள்ளியே இருக்குங்க. இது சின்ன சின்ன இன்செக்ட்ஸும் தன்னுடைய ஸ்பைடர் வகையை மட்டுமே சாப்பிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வெயிலில் வரும், முழு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிலேயே இருக்குமாங்க. ஸோ இது வாமான ரீஜனான நார்த் அமெரிக்காவில் மட்டுமே இருக்குமாங்க. ஸோ கோல்டான டைமில் என்ன பண்ணுமாங்க தெரியுமாங்க, ஸோ தன்னுடைய சிலந்து வலையை அப்படியே சுற்றி பின்னி பின்னி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கூடாரமாக அமைச்சிட்டு அதுக்குள்ளேயே இருக்குமாங்க. ஸோ எப்போ தேவை பசிக்குதோ அப்போ வெளியில் மட்டும் வந்து சாப்பிட்டு போயிடுமாங்க. ஸோ இப்படி தான் இது பண்ணும். ஸோ இதனாலேயே இது வந்து பார்த்திங்கன்னா பாய்சன், பட் ஆனால் ஹியூமன்ஸை வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கலாங்க. இது கிட்டத்தட்ட 1.5 to 0.47 inches வரைக்கும் வளரக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேரக்டருடையதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் இதோடைய ஃபீமேல் பார்ட்னர் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டுச்சுன்னா அந்த ஃபீமேலை கொண்டுடுமாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொண்டு சாப்பிட்ருமாங்க, அந்தளவுக்கு இது டயர்டாகிடுமாங்க. ஸோ அதனால் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு விகிதமே ரொம்பவே கம்மியாக இருக்குமாங்க. பட் இந்த ஸ்பைடரோட ஒரே ஒரு கடி வந்து பார்த்திங்கன்னா 10 cuts விஷத்தன்மையை உடையது. ஸோ ஒரே ஒரு கடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் லாங் உங்களை பக்கவாதத்தில் ஏற்படுத்துமாங்க. அவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயந்தான். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. நம்ம கவுண்டவுனில் 3rd place போயிடலாங்க. 3rd place வந்து பார்த்திங்கன்னா சிக்னி ஃபனல் வெப் ஸ்பைடர். இந்த சிக்னி ஃபனல் வெப் ஸ்பைடர்னு பேர்லேயே இருக்குங்க. ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய ஃபனல் ஸ்பைடர் தான் இது. ஸோ இது வந்து ரொம்பவே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரொம்பவே மோஸ்ட் டேஞ்சரஸ் மற்றும் அக்ரெசிவான ஒரு ஸ்பைடர் இனம்தாங்க. இது கிட்டத்தட்ட 2 inches வரைக்கும் வளரக்கூடியது. இது ரொம்பவே பெருசாக இருக்குங்க. அது இல்லாமல் இருட்டில் மட்டுமே வாழக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பொந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஃபனலோடைய அந்த பின்புறம் இருக்குல்லாங்க அப்படியே நீட்டாக. ஸோ அது மாதிரி வந்து பொந்து கட்டும். ஸோ ஏதாவது அனிமலோ ஏதாவது உள்ளே வந்துச்சுன்னா அவ்வளோதான், கைமா தாங்க. லாஸ்ட் வரைக்கும் அது வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு உள்ளே கப்புன்னு பிடிச்சி சாப்பிடுவாங்க. இதோடைய விஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
ஃபீமேலோட 6 மடங்கு, மேலோடைய விஷயம் ஃபீமேலோட 6 மடங்கு அதிகமாக இருக்குமாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஆண்மை தன்மையை நிரூபிக்கணுன்றதுக்காக அப்பப்போ இதோடைய திட்டத்தை செழித்து செலி பரிணாம வளர்ச்சியில் இந்த விஷம் வந்து அதிகமான டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கடிச்சதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேஷியல் மசில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ இது போன்ற காரணத்துக்காக நீங்கள் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா சுயநினைவை இழந்துருவீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போகலன்னா கண்டிப்பாக டெத். ஸோ நம்ம கவுண்டவுனில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரௌன் ரெஸ்கியூ ஸ்பைடர். இது வந்து பார்த்தீங்கன்னா வயலண்ட் ஸ்பைடர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பார்க்க ரிசம்பிளன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயலின் மாதிரி இருக்குமாங்க. ஸோ அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்கிற இந்த ஸ்பைடர் நம்ம கவுண்டவுனோட செகண்ட் பிளேஸில் இருக்குங்க. ஸோ இது ரொம்பவே டேஞ்சரான ஸ்பைடர்னு நீங்கள் இது பார்த்தாலே தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே வார்ம் கிளைமேட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் கண்ட்ரீஸில் மட்டும்தான் வளரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 6 eyes இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 8 கால் இருக்குது. இது ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது கடிச்சதுன்னா இதோடைய பவர்ஃபுல்லான விஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டிஷ்யூ வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். பர்மனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேறு எதுவுமே வளரவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 0.5 inches மட்டுமே வளரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்யூஷுவலாக தான் வெளியில் வருவாங்க. எப்பவுமே டார்க் சைட்ஸில் தான் இருக்குமாங்க. அதாவது ஃபர்னிச்சரு, உங்கள் பெயிண்டிங், அந்த 2 செவுத்துக்கு நடுவில் இடுக்கில், உங்கள் சோஃபா கடியில், கட்டிலுக்குள்ளே, இது போன்ற இடத்துல தான் வாசிக்குமாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடித்ததோட விக்டிம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hourல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம். கண்டிப்பாக அவருக்கு வந்து பாடையை கட்ட வேண்டியது தான். அந்தளவுக்கு ஒரு நியூரோடாக்சின், அதிகமான சைட்டோடாக்சினுடைய ஒரு கெமிக்கலை தான் இது வெளியேற்றுதாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே கொடூரமான இந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டரோட செகண்ட் பிளேஸில் இருக்குங்க. வீடியோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அரகண்ட் வேர்ல்ட் நம்பர் 1 டாப் டெட்லியஸ்ட் ஸ்பைடர் என்னன்னு கேட்டிங்கன்னா த பிரேசிலியன் வாண்டரிங் ஸ்பைடர். ஸோ பிரேசிலில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்பைடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே லீத்தலானது. அதாவது நியூரோடாக்ஸிக் ப்ரொடியூஸ் பண்ணி அழகாக எதிரியை கொல்லக்கூடிய ஒரு சூப்பர் கில்லிங் லிவிங் அனிமல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சுற்றிக்கிட்டே இருக்குமாங்க. இது பெரும்பாலும் இறைய தேடி அப்படி இப்படி செடிக்குள்ளே அங்கங்கே போகிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா த வாண்டரிங் பனானா ஸ்பைடர்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6.6 inches வரைக்கும் வளர்கிற இந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குமாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ கொடுக்கணும் ரொம்பவே பெருசாக இருக்குமாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக ஹியூமன் ஸ்கின் வந்து பெனட்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. ஏன் கேட்டிங்கன்னா த மோஸ்ட் பாய்சனஸ் ஆஃப் ஆல் த ஸ்பைடர் லிஃப்ட் இருக்கிற ஸ்பைடர்லேயே ரொம்பவும் பாய்சனஸான ஸ்பைடர் இதுன்னு சொல்லிட்டு த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இதோடைய நியூரோடாக்சிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 times அதிகமான விஷத்தன்மையுடையதாக இருக்குங்களாங்க கம்பேர்ட் டு ஆல் த ஸ்பைடர் இன் த வேர்ல்டு. ஸோ அந்தளவுக்கு இருக்கிற இந்த விஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட சரியான ஆன்டிடோட் இருக்குது. அதாவது முறிவு மருந்தும் இருக்குங்க. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே இறந்து போயிடுவீங்களாங்க. நீங்கள் 15 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போட்டிங்கன்னா உங்களை சேஃபாக சூப்பராக காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. பட் ஆனால் கடித்த இடத்த உங்களால் வாழ்க்கை முறைக்கும் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு தழும்புகள் ரொம்பவே ஆழமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் போஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் சேனல் ஃப்ரெண்ட் தக்காளி. பை பை.